ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் ஒருவர் தற்போது மோசமான சாதனைக்கு சொந்தக்காரனாயிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த இந்திய அணி 298 ரன்களுக்கு 8 அனைத்து விக்கெட்டுகளுமே எழுந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவுல 188 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள் எழுந்திருந்தாங்க. அப்போது பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் மற்றும் கமின்ஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து களத்துல இருந்தாங்க. அதன் பிறகு அந்த அணி 222 ரன்களுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. அதுல அந்த அணியின் பந்து வீச்சாளரான கமின்ஸ் கிட்டத்தட்ட 95 நிமிடங்கள் களத்தில் இருந்து 46 பந்துகளை சந்திச்சு கூட அடிக்காம இருந்தாங்க. இதன் மூலமா அதிக பந்துகளை சந்திச்சு அதிக நேரம் களத்தில் இருந்து ஒரு ரன் கூட அடிக்காத வீரர் அப்படின்னு தற்போது அந்த மோசமான சாதனைக்கு கமின்ஸ் அவர்கள் சொந்தக்காரராயிருக்காங்க. முதலிடத்துல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஜோ ஃபாலட் அப்படின்றவர் 1999 தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில 101 நிமிடங்கள் களத்தில் இருந்து ஒரு ரன் கூட அடிக்காம டக் அவுட் ஆகி வெளியேறினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில இந்திய அணி அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி 318 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி சார்பா இரண்டாவது இன்னிங்ஸ்ல அபாரமான பந்து வீச்சு முறையை வெளிப்படுத்தின ஜஸ்பிரீத் பும்ரா 7 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி 7 ரன்களை விட்டு கொடுத்து 4 ஓவர் மெய்டன்களாகவும் வீசியிருந்தாரு. இந்திய அணி இந்த அபாரமான வெற்றியை பெறத்துக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.